வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். மீண்டும் ஒரு எக்ஸைட்டிங் டிஷ் உங்களுக்காக நான் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. நான் சொல்லியிருந்தேன் போன வாட்டி கருப்பு சன்னா வச்சு ஒரு கேரளா பியூட்டி. இது வந்து புட்டு கூட சாப்பிட்றது கடலைக்கறி அப்படின்னு சொல்லி பேர். கேரளாவில் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் நான் சொல்லுவேன் வந்து எப்படி இந்த வெஜிடபிள் ஸ்டியூ, வெஜிடேரியன்ஸில் சொல்கிறேன், வெஜிடபிள் ஸ்டியூ, அவியல், உள்ளித்தியல் இது மாதிரி இருக்கிற டிஷ்ஷில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிஷ் கண்டிப்பாக இருக்க வேண்டிய டிஷ் வந்து கடலைக்கறி. இந்த கருப்பு கொண்ட கடலை அப்படின்வாங்க, சன்னா, பிளாக் சன்னா அப்படின்வாங்க. இந்த பிளாக் சன்னா வச்சு செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷில் வந்து வெரி ஃப்ளேவர்ஃபுல் ஸ்பைசஸ். கேரளாக்கே உரித்த ஒரு கரம் மசாலா பொடி ஒன்று இருக்குது. அந்த கரம் மசாலா வந்து கேரளா டிஷ்ஷுக்குன்னு பண்ணுற ஒரு கரம் மசாலா பொடி. அந்த இன்க்ரீடியன்ஸும் நம்ம போட்டு கொஞ்சம் வறுத்து ஒரு பவுடர் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக் இருக்கிற ஒரு டிஷ்ஷு. நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. சில பேர் வந்து இதில் சோம்பு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து இதில் லவங்கம் யூஸ் பண்ண மாட்டாங்க, சில பேர் இதில் வந்து இந்த பட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க, சில பேர் வந்து தேங்காய் வறுத்து போடுவாங்க, சில பேர் தேங்காய் பச்சையாக போடுவாங்க, சில பேர் வந்து தக்காளி போட மாட்டாங்க, சில பேர் வந்து தக்காளி அரைச்சி போடுவாங்க. இது மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. பட் யூஸ்வலாக இந்த டிஷ் வந்து இந்த புட்டு கடலைக்கறின்றது காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்ஸ் மேண்டட்ரி. எல்லா புஃபேலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புட்டு இருக்கும், கடலைக்கறி இருக்கும் கேரளாவில். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப பாப்புலரான டிஷ் இந்த கடலைக்கறி. நாங்கள் கற்றுக்கிட்ட விதம், நாங்கள் இங்கே பண்ணுற விதத்தை நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். அந்த கேரளா கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னா, முதல்ல இங்கே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் கருப்பு சன்னா இருக்கு இல்லைங்களா, ஒரு 300 கிராம் கருப்பு சன்னாவை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். முந்தின நாள் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காத்தால குக்கரில் 8 விசில், 7 to 8 விசில்ஸ் வச்சுருங்க. 7 to 8 விசில்ஸ் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் குக்கர் அப்படியே சைடில் வச்சுருங்க. அதோடய விசில் அந்த ஸ்டீம் எல்லாம் போகட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி மேஷி கன்சிஸ்டன்சியில் இந்த சன்னா குக் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குக்கான சன்னாவை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த சன்னாவை நீங்கள் முந்தின நாள் நைட் ஊற வச்சுட்டா மறுநாள் காலையில் குக்கரில் போட்டு குக் பண்ணி கடலைக்கறி ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 1/2 hour போதும். ஸோ இந்த சன்னா இங்கே ரெடியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே டொமேட்டோ பேஸ்ட், அதாவது ஒரு 3 தக்காளி இருக்கும், 3 நம்பர் தக்காளி இருக்கும். இந்த 3 நம்பர் தக்காளியை வந்து மீடியம் சைஸ் தக்காளி, இன்னும் 200 கிராம் வச்சிங்களேன், அந்த 200 கிராம் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஜூஸ் மாதிரி பியூரி. இது இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ இது தவிர இஞ்சி பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அப்புறம் சில ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் வச்சுருக்கேன். முதல்ல இந்த கடலைக்கறிக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணணும், ஒரு மசாலா. அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம நிறைய பொருட்களை போட்டு வறுக்க போகிறோம். அது என்னென்னு பார்ப்போம். இங்கே ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கேன். இங்கே துருவின தேங்காய் வச்சுருக்கேன், 1, 2, 3, 4 டேபிள்ஸ்பூன். 4 டேபிள்ஸ்பூன்னா ஒரு தேங்காவை நீங்கள் 2 உடைச்சிங்கன்னா 2 மூடி கிடைக்கும் இல்லைங்களா, அந்த 1 மூடியில் பாதி. அதுதான் இந்த கணக்கு போட்டிருக்கேன். நீங்கள் நான் பண்ணுறது வந்து இந்த 300 கிராம் சன்னா மசாலா நான் மிக்சியில் குக் பண்ணி வச்சுருக்கேன், அந்த கணக்குக்கு நான் போடுறேன். இந்த தேங்காய் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுக்கணும். ஒரு சொட்டு எண்ணெய் கூட கிடையாது, வெறும் டைரெக்டாக தேங்காவை போட்டு அந்த துருண தேங்காவை இது மாதிரி பொறுமையாக ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுக்கணும். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 நிமிஷம் ஆகும் இது கலர் வர்றதுக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற ஹை ரேஞ்சில் வச்சா கூட 6 to 7 minutes ஆகும். ஓகே, இப்போது இதை பாருங்கள், இதை கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் நான் ரோஸ்ட் பண்ண பிறகு தேங்காய் பாருங்கள் இது மாதிரி பியூட்டிஃபுல்லாக டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதை பேன்லேருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிங்க. இப்போது இங்கே நான் சோம்பு வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, 1, 2, 3, 4, 5, 6 கிராம்பு, இவ்வளோவே இவ்வளோ பட்டை, ஒரு 2 இன்ச் பட்டைன்னு வச்சிங்களேன் பட்டை. நான் இங்கே மிளகு வச்சுருக்கேன், ஒரு 10 மிளகுன்னு வச்சு. நான் இங்கே ரோஸ்டட் பவுடர் பண்ணியிருக்கேன், மிளகு வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், பெப்பர் பவுடராக பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருப்பேன். நீங்கள் பெப்பர் முழு பெப்பர் கூட போடலாம், எவ்வளோனா ஒரு 10 மிளகு. அது கூட ஜாவேத்ரி வச்சுருக்கேன், இந்த ஜாதிக்காய் இருக்குல்ல அதுக்கு மேலே இருக்கிறது, இங்கிலீஷில் மேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரே ஒரு பூ. அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தெகி மிர்ச்சி பவுடர் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ரெகுலர் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணலாம். அது கூட 1-2 டீஸ்பூன் தனியாத்தூள், மல்லித்தூள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் போட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த கேரளா கரம் மசாலாவில் வந்து லவங்கம் இருக்குது, பட்டை இருக்குது, இந்த ஜாதிக்காந்தோட பூ இருக்குது இல்லைங்களா, மேஸ் ஜாவேத்ரி அது இருக்குது, அதுக்கப்புறமா சோம்பு இருக்குது,
இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ரோஸ்ட் ஆன பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கடைசியா இந்த ஜாதிக்காய் இருக்குல்ல, இந்த ஜாதிக்காய் தூள் நான் இங்க பொடி பண்ணி வச்சிருக்கேன். இதை ஒரு கால் ஸ்பூன், நிறைய போட்டுறாதீங்க, இது ஓவர் பவரிங், ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஜாஸ்தி போட்டிங்கன்னா அந்த ஜாதிக்காவோட ஃப்ளேவர் தான் வரும். ஒரு கால் ஸ்பூன் போட்டுட்டு இந்த எல்லா மிக்சரையும் நீ மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் கூட இதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் கேரளா கரம் மசாலானா சோம்பு, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா மிளகு, இந்த ஜாதிக்காய் பொடி, அப்புறமா இந்த ஜாதிக்காய் பூ, அந்த ஜாவேத்ரின்னு சொல்கிற பூ, இது மட்டும்தான். இந்த அஞ்சு ஐட்டமை வச்சுட்டு அவங்க ஒரு ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடர் பண்ணி வச்சுப்பாங்க, அது கேரளா கரம் மசாலா. அது கூட நம்ம வந்து மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், தேங்காயை வறுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி, இவ்வளோத்துக்கும் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டாந்துருங்க. இப்போ அந்த மசாலா அரைக்க கொடுத்துருக்கோம், அதை அரைச்சி வரதுக்கு முன்னாடி இதோட பேசிக் மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1, 2, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கேரளா குசினுக்கு. ஸோ ஆல்டர் பண்ணாதீங்க. தேங்காய் எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு, அந்த கடுகு பொரியட்டும். அது பொரியறதுக்கு முன்னாடி இங்கே நான் ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம். இந்த வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணிங்க. இந்த கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த பொரிஞ்ச கடுகில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1.5 ஸ்பூன் பச்சை மிளகா. 1.5 ஸ்பூன் பச்சை மிளகானா ஒரு 1.5 மிளகாலேருந்து 2 மிளகா இருக்கும். அது கூட 1.5 ஸ்பூன், 1.5 டீஸ்பூன் நறுக்கின ஜிஞ்சர், அதாவது இஞ்சி, இதை போட்டு பொரிஞ்ச உடனே நீங்கள் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் தான் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுருங்க. அதை போட்டுட்டு இங்கே ஒரு 100 கிராம்ஸ், 75 to 100 கிராம் சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, சாம்பார் வெங்காயம், அதை ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை இந்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணுறோம். போட்டுட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த காம்பினேஷன் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் வந்து, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 75 to 100 கிராம் சின்ன வெங்காயம் வந்து, இந்த காம்பினேஷன் வந்து ஃப்ளேவருக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி தேங்காய் எண்ணெய் கூட இந்த சின்ன வெங்காயம் வறுபடும் போது ஒரு ஃபென்டாஸ்டிக் அருமா கொடுக்கும், அந்த கேரளாவுடைய அந்த ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. அது கூட இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பில கேட்கவே வேண்டாம். இது வந்து புட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். புட்டு வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் பிரேக்ஃபாஸ்ட் டிஷ். அவங்களது இட்லி மாதிரி நம்மளுக்கு எப்படி தமிழ்நாட்டில் இட்லி ஃபேமஸோ அது மாதிரி அவங்களுக்கு புட்டு ரொம்ப ஃபேமஸ். அப்படி புட்டு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இடியாப்பம் வச்சு சாப்பிட்லாம். இடியாப்பம் கடலைக்கறி கூட ரொம்ப ஃபேமஸ். அவங்க வந்து கேரளா ரெட் ரைஸ் கூட கடலைக்கறி சாப்பிடுவாங்க. நல்லா பப்படம் வச்சு கேரளா ரெட் ரைஸ் செஞ்சு அது கூட கூட கடலைக்கறி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த வெங்காயம் நல்லா, ரெண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த 3 தக்காளியுடைய பியூரி ஆட் பண்ணுறோம். சில பேரோட ரெசிபியில் தக்காளி கிடையாது, பட் நான் கற்றுக்கிற விதத்தில், நான் ட்ரைனிங் போயிருக்கும்போது கற்றுக்கிற விதத்தில் தக்காளி போட்டு, தக்காளி அரைச்சி போட்டு பண்ணுவாங்க, அந்த புளி அம்சத்துக்காக, அந்த லைட்டாக புளிப்புக்காக. இந்த தக்காளி ஊற்றிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த தக்காளியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ அந்த அரைஞ்ச பேஸ்ட் வந்திருக்கு. அந்த அரைஞ்ச பேஸ்ட்டை, அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறோம். இதுதான் அந்த இந்த டிஷ்ஷோடைய பாடி திக்னஸ் எல்லாம் கொடுக்க போகிறது இதுதான். ஸோ இது அந்த பேஸ்ட் வந்து கரெக்ட் குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணணும். இந்த பாருங்கள், ஆட் பண்ணணும் ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ப்ரௌன் கலரில் வந்துடும். இதுதான் தி ஒரிஜினல் கலர் ஆஃப் கடலைக்கறி. இது போட்டோன்னே இது எல்லாமே நம்ம வதக்கி முதல்ல இது பண்ணியிருக்கோம், ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். ரோஸ்ட் பண்ணி அரைச்சதுனால இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அவசியம் இல்லை. தேங்காயிலேருந்து மிளகா தூள், மஞ்சள் தூள் வரைக்கும் நம்ம முதல்ல வதக்கிட்டோம். அதுக்கப்புறமா அரைச்சதுனால ஆல்ரெடி குக்கான ஃப்ளேவர் வரும். இதை போட்டு ஒரு கொதி வந்தோடனே இங்கே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற கருப்பு சன்னாவை இதில் ஆட் பண்ணுறோம். ஆவ் ஆ, இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இதுக்கப்புறமா பாருங்கள், இது நல்லா அந்த தண்ணியை ஊற்றினோமா, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினோமா, நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக இறக்கிறது பண்ணி ஒரு சின்ன சீக்ரெட், ஒரு 100 ml தேங்காய் பால் இது போட்டுட்டிங்கன்னா இந்த கறி வந்து அப்படியே கிரேவியாக மாறிடும். ஒரு பாடி கிடைக்கும், அந்த திக்னஸ் கிடச்சி
நம்ம போட்ட அந்த மசாலாலாம் சேர்ந்து இதை பாருங்க தேங்காய் பால் வந்து திக்னஸ் கொடுக்கும் பாருங்க உங்ககிட்ட பேசி நான் போட வேண்டியதை போடவே இல்லை உப்பு நான் ஏற்கனவே வந்து அந்த சன்னா இருக்கு இல்லைங்களா கருப்பு சன்னா அது வந்து குக்கரில் அதை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சோம் நைட்டு மறுநாள் காத்தில் குக்கரில் போட்டு அந்த 6-8 விசில் வைக்கும்போது உப்பு போட்டுட்டு நான் விசில் வச்சுருக்கேன் ஸோ சன்னாவில் நான் ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன் இந்த மசாலாக்கு மட்டும் இப்போ நான் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டுட்டு நல்லா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது உப்பு போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் இவ்வளோ கடலைக்கறிக்கு சேர்த்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை நான் அதை போட்டு இப்படி ஒரு தபா அப்படி ஒரு தபா லவலபா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் மேட்ரு ஓவர் ஒரு ஃபென்டாஸ்டிக் கடலைக்கறி கேரளா ஸ்டைல் புட்டு கூடையும் சரி இடியாப்பம் கூடையும் சரி ஒரு ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன் ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கேரளா குசின் ரொம்ப ரொம்ப ஒரு டெலிகசி இந்த கரம் மசாலாஸ் இந்த குவான்டிட்டிஸ் தேங்காய் இந்த மிளகாய் பொடி தனியா பொடி நான் போட்ட குவான்டிட்டிஸ் கரெக்டாக போட்டு அந்த மாதிரி மசாலா பண்ணுங்கள் ஏன்னா ஒரு இன்க்ரீடியன்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா கூட அந்த இந்த டோட்டல் டிஷ்ஷோடைய ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் கிராம்பு ஜாஸ்தி போட்டிங்கன்னா கிராம்பு ஃப்ளேவர் ஜாஸ்தி வந்ததுன்னா கடலைக்கறி நல்லா இருக்காது கொஞ்சம் பட்டையோடைய ஸ்மெல் ஜாஸ்தி இருக்கும் அதாவது சினமன் சொல்லுவாங்கள்ல பட்டை அந்த பட்டையோடைய ஸ்மெல் கொஞ்சம் ஜாஸ்தி வரணும் அதுக்கப்புறமா சோம்போட ஃப்ளேவர் கொஞ்சம் வரணும் அதுக்கப்புறமா வர வேண்டியதெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் அந்த கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தி இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து நிறையா ஜாதிக்காயை போட்டு நிறைய ஜாதிக்காயோட பூ அந்த ஜாவத்திரின்னு சொல்லுவாங்க என்னது மேஸ் அதெல்லாம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா அது ஓவர் பவர் ஆகி மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடுச்சிரும் அந்த ஃப்ளேவரே வராது ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போட்டிருக்கோமா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு பண்ணுங்க இது பாருங்கள் இந்த கடலைக்கறி வந்து இப்போ திருப்பி இது எத்தனை பேர் சாப்பிட்லாம்னு சொன்னால் உங்ககிட்ட பிரச்சனை நான் ஒருத்தனே முடிப்பேன்னு வீங்க நான் வந்து இது வந்து ஒரு 4-5 பேர் கொடுப்பேன் 4-5 பேர் ஆளுக்கு ஒரு 4 இடியாப்பம் சாப்பிட்டா கூட 4-5 பேருக்கு இந்த கடலைக்கறி போதும் ஸோ ஒரு 5 பேருக்கு கடலைக்கறி நான் ஒரு 300 கிராம் கடலை பண்ணியிருக்கேன் ஒரு வெங்காயம் 100 கிராம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் துரு தேங்காயில் வந்து ஒரு பாதி தேங்காய் மூடி தேங்காய் போட்டு பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து ஒரு ஃபென்டாஸ்டிக் கேரளா டிஷ் வீட்டில் பண்ணி பார்த்து அசந்துங்க தோசைக்கும் இட்லிக்கும் கூட நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காத்தால இதை பண்ணி சாப்பிடுங்க கடலைக்கறி ஜஸ்ட் ஃபார் யூ இன் இதயம் தொட்ட சமையல்